ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ப்ராக்டிஸ் சம்ஸில் இன்றைக்கி பார்ட் 2 என்னன்னு பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு எல்லாருக்குமே தமிழ் எக்ஸாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நிறைய பேர் போன வீடியோவிலே சொல்லியிருந்தாங்க, அக்கா தமிழ் எக்ஸாம் இருக்குது, இப்போ போய் நீங்கள் சம்ஸ் தரீங்களா என்ன பண்ணுறதுன்னு. டெய்லி மேக்ஸ்க்காக ஒரு அரை மணி நேரம் ஒத்துக்கோங்க சரிங்களா. அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸ் 1.1, எக்ஸசைஸ் 1.2, அப்புறம் 3 தியரம், பிபிடி, ஏபிடி அண்ட் பித்தகோரஸ் தியரம் சரிங்களா. பேசிக் ப்ரொபோஷ்னாலிட்டி தியரம், ஆங்கிள் பைசெக்டா தியரம், அடுத்தது பித்தகோரஸ் தியரம். இந்த 3 தியரமும் எக்ஸசைஸ் 1.1 அண்ட் எக்ஸசைஸ் 1.2. எக்ஸசைஸ் 1.1ல் 5 மார்க்ஸ் சம்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். எல்எச்எஸ்யும் ஆர்எச்எஸ்யும் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ், ரெண்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் 5 மார்க். ஸோ அது தனியாக பார்த்துடுங்க. அண்ட் 1.2ல் இருக்கிறதே 5 சம்ஸ் என்னவோ தான் சரிங்களா. ஸோ அதில் லாஸ்ட்டு சம் அந்த எம்ப்ளாயி கிளர்க்கு வர்றது வந்து மெயினாக பார்க்கணும். நாளைக்கு தமிழ் எக்ஸாம் இருக்கனால ஈஸியான எக்ஸசைஸாக கொடுத்துருக்கேன். அண்ட் மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸசைஸ் 1.1, 1.2லாம் தெரியும், எனக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கேன், நல்ல தருவாக இருக்குன்னா அதை நம்ம ஒர்க் அவுட்டே பண்ணி பார்க்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப டைமும் கம்மி, அதனால தான் இந்த ஈஸியான ரெண்டு எக்ஸசைஸு அண்ட் 3 தியரம் நான் எப்போவுமே சொல்கிறது. அதுலேருந்து ஒரு 5 மார்க் வரும். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கிறதுலேருந்து 2 5 மார்க் உங்களுக்கு பாசிபிள் சரிங்களா. ஸோ எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்கள். நாளைக்கு வந்து அடுத்து என்ன போர்ஷன் அப்படின்றது சொல்கிறேன் சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.